தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது நீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ராசஸ் வந்து என்னென்ன அதாவது நமக்கு அப்ளிகேஷன் இன்னும் கொடுக்கல அப்படி அப்ளிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் செகண்ட் ஸ்டெப் என்ன செய்யணும் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ளிகேஷன் நமக்கு என்றைக்கு கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் இமீடியேட்டாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் அதனால் அப் டு எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் அப்ளிகேஷன் எப்படி நம்ம ரிஜிஸ்டர் ஃபஸ்ட்டு பண்ணணும் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ஸ்டெப் என்ன ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வரும் அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் இமேஜ் அப்லோட் பண்ணணும் ஆன்லைன் ஃபீ ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் ஸோ இந்த அஞ்சு ஸ்டெப்பு தான் நம்ம நார்மலாக வரும் அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது போல் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது ஸோ அதுதான் இப்போ நம்ம சொல்ல போகிறது ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம் அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னு பார்ப்போம் இதில் ஒரு விஷயம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது சில விஷயங்களில் வந்து எல்லா விஷயங்களுமே ரொம்ப கரெக்டாக கொடுக்கணும் ஆனால் நீங்கள் கரெக்டாக கொடுத்த அந்த விஷயங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையும் இருக்கும் அதனால் கவனமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்பவே நல்லது சரி என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் அம்மா பேர் அப்பா பேர் டேட் ஆஃப் பர்த்து உங்கள் ஜெண்டர் நேஷனாலிட்டி வேணும் அப்புறம் வந்து ஸ்டேட் எலிஜிபிலிட்டி எந்த ஸ்டேட்டில் இருக்கிறேன் அதனுடைய எலிஜிபிலிட்டியோட கேட்டகரி பர்சன் வந்து டிசபிலிட்டிஸாக இல்லையா அப்படின்றத கொடுக்கணும் ஐடென்டிஃபிகேஷன் டைப் கொடுக்கணும் அதாவது ஆதார் கார்டாக ட்ரைவிங் லைசன்ஸாக எதை நீங்கள் ஐடி 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 ப்ரூஃபாக கொடுக்குறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃப் அந்த ஐடி ப்ரூஃபோட நம்பர் ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு நம்பர் அதெல்லாம் தேவைப்படும் அது அப் அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கம்பல்சரி மொபைல் நம்பர் ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் கொடுக்கணும் அதே போல் இமெயில் ஐடி ஆக்டிவ் இமெயில் ஐடி ரெண்டாவது செக்யூரிட்டி பின் வந்து உங்களுக்கு கேட்பாங்க ஸோ இதுதான் வந்து ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மெயினான விஷயம் அடுத்து அப்படி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது பாஸ்வேர்டு வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பாஸ்வேர்டு ரொம்ப கவனமாக நீங்கள் யூஸ் பண்ணணும் மறக்கக்கூடாது ஏன்னா ஃபர்தர் ரெஃபரன்ஸுக்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அப்ளிகேஷன் நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணாலும் உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தா நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும் அதனால் அந்த பாஸ்வேர்டை கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும் அந்த பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பாஸ்வேர்டு அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் அது கீழே வந்து ரேட் டைப் த சேம் அதாவது பாஸ்வேர்டை வந்து திரும்ப நீங்கள் வந்து அதே பாஸ்வேர்டை ம கன்ஃபார்ம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கொஸ்டின் ஒன்று கேட்கும் செக்யூரிட்டி கொஸ்டின் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண முடியும் அதிலே வந்து உங்கள் ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும் உங்கள் மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் அந்த மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பரு ரிஜிஸ்டர் பண்ணி அங்கே கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதை நீங்கள் கொடுத்து ஓகே பண்ணீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அப்போ உங்கள் ரிஜி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா மெயில் ஐடி மொபைல் நம்பர் உங்கள் செக்யூரிட்டி பின் நீங்கள் கொடுக்குறீங்களா அது உங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு கரெக்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இதுதான் ரிஜி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்குரிய ப்ராசஸ் இதில் வந்து அடுத்ததாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற ஆப்ஷன் நமக்கு கிடச்சிரும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அது க்ளோஸ் ஆகிடும் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து லாகின் உள்ளே போனீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு ம ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் திரும்ப உங்கள் மெயில் ஐடி உங்கள் பா நீங்கள் கிரியேட் பண்ணாத பாஸ்வேர்டு கொடுத்தா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன நல்ல ஸ்டெப்லாம் செய்யணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுடைய பர்ஸ்னல் டீட்டெயில் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் பர்சனல் டீட்டெயில்னால் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் நேம் இது எல்லாமே திரும்ப நீங்கள் கொடுக்குற மாதிரி வராது எதனாலனா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது அப்பா பேர் உங்கள் பேர் உங்கள் ஜெண்டர் கேட்டகரி உங்கள் டேட் ஆஃப் பர்த்து உங்கள் நேஷ்னாலிட்டி பர்சனல் வந்து டிசபிலிட்டியாக இல்லையா அப்படின்ற இந்த ஆறு கேட்டகிரியுமே நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலாக ஜென்ரேட் ஆகி ரெடியாக இருக்கும் இதை வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியாது அதுக்கப்புறம் இருக்கிறதா நீங்கள் எடிட் பண்ணி யூஸ் பண்ண முடியும் என்னென்னா உங்களை மைனாரிட்டியாக இல்லையா அப்படின்ற ஒரு கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து ஆர் யூ சஃபரிங் ஃப்ரம் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க டைப் ஒன் டிசபிலிட்டிஸாக இல்லையா அப்படின்றது ஐடென்டிஃபிகேஷன் டைப்பு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இதெல்லாமே ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த் எங்கே நீங்கள் பிறந்தீங்க உங்களுடைய ஸ்டேட் என்ன உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்ற டீட்டெயில் அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுறதுக்கு எந்த மீடியம் உங்களுக்கு வேணும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வகையான லாங்குவேஜ் இருக்குது தமிழ் தெலுங்கு அசாம் பெங்காலி ஒரியா மராத்தி குஜராத்தி ஹிந்தி இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி எந்த லாங்குவேஜில் நீட் எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்களோ அந்த லேங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் கிட்டத்தட்ட வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சு சென்டர் கொடுப்பாங்க ட்ராப் டவுன் லிஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணால் நூற்றி ஐம்பத்தஞ்சு சென்டர் வரும் அந்த நூற்றி ஐம்பத்தஞ்சு சென்டரில் எந்த சென்டரில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்துக்கணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு எக்ஸாம் சென்டர் உங்களால் கொடுக்க முடியும் குறைந்தபட்சம் வந்து நாலு எக்ஸாம் சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே பண்ணீங்கன்னா நீங்கள் கேட்குறப்ப அவங்க நீங்கள் இருக்கிற வீட்டிலேருந்து நேர் நேர் போய் நீங்கள் எக்ஸாம் சென்டர் கொடுத்துக்க முடியும் லேட்டாக லேட்டாக அவங்க எங்கே உங்களுக்கு ப பண்ணுறாங்களோ அங்கே தான் நீங்கள் பண்ண முடியும் கேட்குற ஆப்ஷன் இல்லாமல் போய்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது நான்கு எக்ஸாம் சென்ட்ரு நூற்றி ஐம்பத்தஞ்சில் நான்கு எக்ஸாம் சென்டர் நீங்கள் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அகாடமிக் டீட்டெயில் கேட்பாங்க டென்த்தோடய அக்க அகாடமிக் டீட்டெயில் அதில் வந்து ஸ்கூல் ஆஃப் எந்த போர்டில் எக்ஸாம் எழுதுனீங்க எந்த காலேஜ் எந்த ஸ்கூலில் நீங்கள் படித்தீங்க அந்த ஸ்கூலோட பேர் அந்த ஸ்கூலோட அட்ரஸ்ஸு எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணிங்க எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க டென்த்தில் அப்படின்ற டீட்டெயில் கொடுக்கணும் அதே போல் பதினோராம் வகுப்புடைய அகாடமிக் டீட்டெயில் கொடுக்கணும் இதுல அதே போல் தான் எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க எந்த ஸ்கூலில் படிச்சிங்க எந்த ஸ்டேட்டு எந்த டிஸ்ட்ரிக்கு அதெல்லாம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ப்ளஸ் டூவோட அகாடமிக் டீடைல் கொடுக்க வேண்டியது இருக்கும் இது எல்லாமே நீங்கள் வரிசையை நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வந்துடணும் அதுக்கப்புறம் வந்து ஸோ இது எல்லாமே மு அகாடமிக் டீட்டெயில் இது தான் இதை மட்டும்தான் முடிஞ்சிருது ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய நீங்கள் என்னென்னலாம் ஃபில் பண்ணிங்களோ அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியும் அது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிகிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அடுத்த பேஜுக்கு உள்ளே போயிடும் ஸோ பர்மனண்ட் அட்ரஸ் செக்ஷன் எயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பர்மனண்ட் அட்ரஸ்ஸு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் எந்த ஐடியில் இருக்குது எந்த அட்ரஸில் இருக்கேங்கிறது அதுக்கப்புறம் கரஸ்பாண்டட் அட்ரஸ் எதாக இருந்தால் அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்புறம் பேரண்ட் அண்ட் கார்டன் அண்ட் கார்டியனுடைய டீடைல் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்டெப்பில் கஸ்டமரி ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் இது எல்லாருமே பண்ணோம்னா கண்டிப்பாக தேவையில்லை நீங்கள் நார்மலாக ட்ரெஸ் போடுறவங்க கஸ்டமரி ட்ரெஸ்ஸை நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ண தேவையில்லை சில பேர் வந்து தனது மத ரீதியாக வந்து சில ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்தால் மட்டும் அது என்ன ட்ரெஸ் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் அந்த கஸ்டமரி ட்ரெஸ்ஸு அந்த ஆப்ஷன் யாருக்கு தேவையோ அவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பின் வரும் அந்த செக்யூரிட்டி பின்னை கொடுத்து வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட்டிலேருந்து வந்து மே ஹவர் வந்து ஃபில் ஆகிடும் அது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ரிவ்யூ பார்த்துங்க ஒரு ப்ரிவியூ பார்த்துட்டு இங்கே சப்மிட் பண்ணுறது ரொம்பவே நல்லது அடுத்ததாக வந்து உங்களுடைய ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுறது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்பொழுது இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அது கண்டிப்பாக வேணும் இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் சைஸ் வந்து பத்து கேபிலேருந்து இரநூறு கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் உங்கள் சிக்னேச்சர் பிளாக் இங்க் பெனில் நீங்கள் பிளாக் இங்க் பெனில் நீங்கள் போட்டுவிட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் போட்டு அதை நீங்கள் ஸ்கே ஃபோட்டோ எடுத்து வைக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா நாலு கேபிளேருந்து முப்பது கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் அதுக்கப்புறம் கிளாஸ் டென்னுடைய சர்டிஃபிகேட் ஸ்கேன்ட் இமேஜ் கையில் வச்சுக்கோங்க டாக்குமெண்ட் அது கண்டிப்பாக தேவைப்படும் அது வந்து பார்த்திங்கன்னா நூறு கேபிளிலிருந்து ஒரு முந்நூறு கேபிக்குள்ளே இருக்கணும் லெஃப்டு ஹேண்டுடைய தம்ப் இம்ப்ரெஷன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட வந்து அதுவும் பத்து கேபிளிருந்து ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் அப்புறம் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவை இதனுடைய சைஸு ஐம்பதுலேருந்து ம முந்நூறு கேபிக்குள்ளே இருக்கணும் ஸோ இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் ஆனால் போஸ்ட் கார்டு சைஸ் அப்லோட் பண்ணணுமான்றது அப்ளிகேஷன் வரும்போது தான் நமக்கு தெரிய வரும் ஆனால் நீங்கள் தயாராக எடுத்து வச்சுங்க எல்லாமே ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிறது ரொம்பவே நல்லது அதை நீங்கள் பார்த்துக்கணும் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும் அந்த ஃபீஸ் வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் அது அந்த வகையில் நீங்கள் பே பண்ணிக்கலாம் எல்லா பேங்க்குமே பார்த்துரும் எல்லாமே பண்ணிக்க முடியும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க யூபிஐ உட்பட எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் முக்கியமானது அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னா பொதுவாக வந்து நமக்கு ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவா ஜென்ரல் கேட்டகரி இருக்கிற ஓபிசி இருக்கிறவங்க ஆயிரத்து ஐநூறுரூவாயும் இது இல்லாமல் இடபிள்யூஎஸ்ஸு ஓபிசி என்சிஎல் அதாவது நான் லேயர் இவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறும் எஸ்சிஎஸ்டி பிஹெச் கேண்டிடேட் இவங்க எல்லோரும் எட்நூறுரூவா பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஒரு நான் சொல்கிறேன் ஏற்கனவே இருந்த டீட்டெயிலை வச்சு நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்ளிகேஷன் வந்ததுக்கப்புறம் எக்ஸாக்டாக நமக்கு தெரியும் ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டை நீங்கள் பிரிண்ட் எடுத்துங்க நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் அக்னாலஜ்மெண்ட் பிரிண்ட் எடுத்துக்கலாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக ஃபைனலாக ஒரு டா நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா ஃபர்தர் ரெஃபரன்ஸுக்கு அது கண்டிப்பாக தேவை ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறுலேருந்து எட்டு காப்பி ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி மேபி தேவைப்படலாம் அதெல்லாம் கை கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சுக்கங்க அது ரொம்பவே நல்லது ஸோ இதுதான் மெயின் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் முடிஞ்சளவுக்கு நான் வந்து கிளியர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்